நீர்க்கட்டி, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் டி நகர். கால் 9600000038. ஜென்ரலா வந்து ஒரு ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன கேட்போம், என்னடா இப்படி நடிக்கிற, ஆஸ்காரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அப்படி ஒரு பெருமிதமான ஒரு விஷயமா தான் வந்து ஆஸ்கார் அவார்ட்ஸ் வந்து பார்க்கப்படுது. நிறைய தமிழ் படங்களா இருக்கட்டும், இந்திய படங்களா இருக்கட்டும், ஆஸ்கார் அவார்டோட நாமினேஷனுக்கு வந்து போயிருக்கு. இப்போ வரைக்கும் எந்த படத்துக்கும் கிடைக்காத ஒரு அவார்ட்ஸ், ஆர் எந்த ஒரு ஆக்டருக்குமே வந்து ஒரு கிடைக்காத அவார்ட்ஸ் வந்து இப்போ வேற ஒரு ரூட் மூலமா ஒரு தமிழ் படத்துக்கு அந்த பெருமிதம் கிடைச்சிருக்கு. ஆஸ்காரோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல ஒரு தமிழ் படத்தோட சீன் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் தான் வந்து தமிழ்ல ஆஸ்காரோட யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. எஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எஸ் ஜெய்பீம் படம் தான். ஸோ ஜெய்பீம் படத்தோட ஒரு 12 நிமிஷம் சீன்ஸை தான் வந்து ஆஸ்கார்ஸோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் January 18 வந்து இந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் ஆன ஒரு நாள்லயே வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வியூஸ் வந்து போயிருக்கு. மற்ற வீடியோஸை கம்பேரிட்டிவ்லி வந்து இந்த வீடியோ வந்து நல்லாவே வந்து வியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எந்த ஒரு தமிழ் படத்துக்குமே வந்து கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தை கன்சிடர் பண்ணி அந்த சீன்ஸை வந்து அவங்களோட அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின ஒரு ட்வீட்டும் வந்து அவங்க போட்டிருக்காங்க. வாட்ச் திஸ் சீன் சீன் அட் த அகாடமி. Jaibhim waves in real case studies helmed by activist lawyer Chandru, who brought justice to indigenous tribes in Tamil Nadu through his relentless efforts. Writer-director T.J. Gnanavel reveals how the story narrative was formed and executed. So, in the news தான் வந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டர்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களுக்கு வந்து அடுத்து எதற்கும் துணிந்தவன், வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படம்லாம் வந்து லைனப்பில் இருக்குது. அண்ட் எதற்கும் துணிந்தவனோட பல சிங்கிள் ட்ராக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் படத்தோட வந்து ஒரு சின்ன கிளிம்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பிரியங்கா மோகன் அண்ணா வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. அண்ட் டிஎம் அண்ணா வந்து மியூசிக் போடுறாரு. பாண்டியராஜ் அவர்களோட டைரக்ஷனில் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லேஜ் ஃப்ளேவரில் வந்து சூர்யா அவர்கள் வந்து நடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே வந்து சூர்யா ஃபேன்ஸ்க்கு கொடுத்துட்டு அதோட வந்து இந்த ஜெய்பீம் படத்தோட ஒரு நல்ல செய்தியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தான் ட்விட்டர்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், எதற்கும் துணிந்தவனோட சேர்ந்து இந்த செலிப்ரேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த நியூஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கிரண் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் இருக்கு, அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. ரூமுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சோசியல் மீடியால வச்சு செய்வாங்க. சித்திரதாண்டவம் திரைப்படத்தை பத்தி நீங்க அந்த படத்தை எப்படி சார் அணுகுனீங்க?